வெல்கம் டு மெடிடெக் சேனல். ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களை அப்டேட்டா தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பின்னாடி வர பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொரோனா வைரஸ் அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கொரோனா வைரஸ் வந்து சைனால இருந்து பரவினாலும் ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொரு மனுஷனுக்கு ஈஸியா பரவும் அப்படின்றதுனாலதான் உலகம் ஃபுல்லா வந்து இந்த கொரோனா வைரஸ் பரவனதுக்கு முக்கிய காரணம். அரௌண்ட் 193 நாடுகளுக்கு இது பரவி இருக்கு. சோ இந்த வைரஸ் என்ட்ரான 2வது நாள்ல இருந்து அறிகுறிகளை காட்ட ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 2வது நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள நார்மலா இருக்கிற 100 பேஷண்ட்ல 99 பேஷண்ட்டுக்கு 2வது நாள்ல இருந்து 14 நாளுக்குள்ள அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அது இல்லாம 14 நாள்ல இருந்து 21 நாள் அந்த கெப்பாசிட்டியில மீதி இருக்கிற 100 பேஷண்ட்ல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அந்த அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். அதனாலதான் கவர்மெண்ட் குவாரண்டைன்ல வச்சு 1ல இருந்து 14 நாளுக்குள்ள குவாரண்டைன் வச்சதுக்கு அப்புறமும் ஒரு சில பேருக்கு அறிகுறிகள் வர்றதுக்கு காரணம். சோ அதனால நம்ம இந்த கொரோனா வைரஸ் கிட்ட வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க, தம் அதிகமா அடிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் கிட்ட வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வைரஸ் முதல்ல உள்ள என்ட்ரான உடனே பாதிக்கப்படுற இடம் வந்து பார்த்து லங்ஸ் தான். ஸோ இந்த லங்ஸ் இந்த ஏரியாவுக்கு இந்த வைரஸ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம லங்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில காற்றுல இருக்கிற ஆக்சிஜன், வெளியில காற்றுல இருக்கிற 21% ஆக்சிஜன் தான் இருக்கு, அந்த ஆக்சிஜனை வந்து உள்ளே எடுத்துட்டு போகிறது தான் இதோட வேலை. ஸோ இந்த பிராணவாயுவான ஆக்சிஜன் உள்ள போயிட்டு கிட்னி, லிவர், இதயம், மூளை இது எல்லாமே செயல்படுறதுக்கு காரணம் ஆக்சிஜன் தான். ஸோ இந்த லங்ஸ் செய்யற வேலையை அந்த வைரஸ் உள்ள போயிட்டு கொஞ்சமா ஸ்டாப் பண்ணும். ஸோ அந்த லங்ஸ் அந்த ஏரியாவில் இந்த வைரஸோடைய க்ரோத் கொஞ்சமா அதிகமாயிடும். ஸோ அப்படி அதிகமாகும் போது நாளடைவில் அவங்களால மூச்சு விட முடியாத அளவுக்கு ஃபுல்லா அந்த பாதைகளை எல்லாத்தையுமே அடைச்சி கட்டி ஆயிடும். ஸோ அவங்க மூச்சு விட முடியாத சுச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இந்த வைரஸ் பண்ற வேலை. ஸோ இந்த வைரஸோடைய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாது, அதுதான் நம்ம இப்ப சொல்ல போறோம். இந்த வைரஸ் உள்ள என்ட்ரான உடனே முதல்ல அவங்களுக்கு கண்டிப்பா சளி பிடிக்கும், ரன்னிங் நோஸ் இருக்கும், அதிகமா சளி பிடிக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு வந்து காய்ச்சல் அதிகமா அடிக்கும். காய்ச்சல்னா சாதாரண காய்ச்சல் கிடையாது, நம்ம பாடியோட டெம்பரேச்சர் 98.7 ஃபாரன்ஹீட். ஸோ இது இல்லாம 102 வரைக்கும் வந்தா நார்மல் ஃபீவர்னு சொல்லுவாங்க. 103 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல போச்சுனாதான் கண்டிப்பா வந்து கொரோனா வைரஸோட அறிகுறிகள் தான் இருக்கும். அது கண்டினியூஸான இருமல், ரொம்ப கொடூரமான பயங்கரமான இருமல் இருக்கும். ஸோ இல்லை இது இதோட முடிஞ்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது இல்லாமல் இவங்களுக்கு அதிகப்படியான டயரியா, அதாவது வயிற்றுப்போக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ மூட்டு, கைகால் வலி, தலைவலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து அவங்களுக்கு இந்த வைரஸ் மூலமா வர ஆரம்பிச்சிடும். டேஸ்ட் சென்சேஷன் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம நாக்கில் டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம சுவையை உணர்ற அந்த செல்ஸ் இருக்கும், அந்த செல்லோடைய தன்மையை வந்து இந்த வைரஸ் கொஞ்சமா கம்மி பண்ணிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி நம்ம வந்து நூந்து பார்க்கலாம் இருக்கு, அதோடைய இதை வந்து லங்ஸ் பாதிக்கப்படுறதுனால அந்த இதுவும் வந்து செயலிழந்துடும். கடுமையான தலைவலி இருக்கும், இதுதான் இந்த நோயோட அறிகுறிகள். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்க இமிடியேட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சேரதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. இப்ப இருக்கிற மெடிக்கல் சுச்சுவேஷன்ல ஈஸியா உங்களை குணப்படுத்திடலாம். சோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து கான்டாக்ட் வச்சிக்காம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களை நீங்க குணப்படுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். சோ உங்களுக்கு நல்லதா இருக்கும், சுத்தி இருக்கிற இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.